மருத்துவ நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோ மெடிடெக் EECP சென்டர். நம் உடல் முழுவதும் தேவையான இரத்தத்தை வழங்கும் வேலையை இதயம் இரத்த நாளங்களின் துணையுடன் செயல்படுகிறது. இதயம் ஒவ்வொரு முறை சுருங்கி விரியும் போது சுமார் 70 மில்லிலிட்டர் இரத்தத்தை அது வெளியேற்ற வேண்டும். சில நேரங்களில் அது இயலாமல் போய்விடும். அவ்வாறு இதயம் தனது வழக்கமான பணிகளை செய்ய இயலாமல் இருக்கும் நிலைமையை இதய செயலிழப்பு அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் என்பார்கள். எக்கோ எக்கோன்னு இருக்கும்போது அதில் ஒரு இஎஃப் நம்பர்னு ஒன்று இருக்குது, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு. அது ஒரு லெவலுக்கு கீழே வரும்போது பேஷண்ட் கம்ஸ் வித் அவங்க வந்து ஒரு இதய ஹார்ட் ஃபெயிலியருங்கிற முறையில் வர்றாங்க. கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் மாதிரி ரத்தம் வந்து இதயம் வந்து அதனுடைய ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இசிபி எந்த விதத்தில் அது சிக்னிஃபிகண்ட்டாக அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? அதாவது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருதய செயலப்புன்றது வந்து அதாவது என் ஸ்டேஜ் ஆஃப் கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல பேஷண்ட் செஸ்ட் பெயினில் வராங்க, சில பேஷண்ட் செஸ்ட் பெயின்லேருந்து ஹார்ட் அட்டாக் போயிடுவாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு இருதயத்தோட மசில் வந்து டேமேஜ் ஆகிடுது. அந்த டேமேஜ் வந்து சில பேருக்கு பெர்மனண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த இருதயம் வந்து பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து நார்மலுக்கு ரெக்கவர் ஆகாது. அந்த நார்மல்லேருந்து அந்த பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாகுது. ஸோ ஒரு நார்மல் பம்பிங் ஃபங்க்ஷன்றது வந்து 60-65% இருக்கும்போது சில பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் 40 விழுக்காட்லேருந்து 40 கீழே போயிடுது. அப்போ வந்து அந்த பேஷண்ட்டாக ஹார்ட் ஃபெயிலியர்ன்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ன்ற டேர்ம் வந்து ஒரு மிஸ்நாமர், ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷனை பேஷண்ட்டுக்கு கொடுக்குது. ஹார்ட் ஃபெயிலியர்னால் உங்கள் ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு கிடையாது, நார்மல் பம்பிங் ஃபங்க்ஷன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது உங்களோட உடலுக்கு ஏற்றவாறு அந்த பம்பிங் இல்லை, உங்கள் மெட்டபாலிக் ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். உங்களோட பாடியோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து அந்த ஹார்ட் பம்பிங் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, அதை தான் ஹார்ட் ஃபெயிலியர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்தவங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு நெஞ்சு வலி கம்மியாயிடும், ஆனால் மூச்சு வாங்குறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னால் அவங்களால ஒரு 2 அடி 3 அடி கூட நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், அதாவது வீட்டில் வந்து குளிக்கிறது, ஈவன் ப்ரஷிங் த டீத்து, அந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டி பண்ணால் கூட அவங்களுக்கு மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் படுக்கும்பொழுது நைட்டு வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வந்து அவங்களால நேராக படுக்கவே முடியாது. ஸோ 2-3 தலைகாணி வச்சுட்டு படுப்பாங்க, இல்லைனா உட்காந்துட்டே தூங்குவாங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்ட் பம்பிங் வீக்காக பாடியில் வந்து பல இடத்துல வந்து நீர் தேங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்களுக்கு கால் வீக்கம் இருக்கும், கால் வீக்கத்துக்கு காரணம் வந்து நீர் வந்து காலில் தேங்கிடுது. அப்புறம் அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலே வந்து வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுது, டாக்டர் வயிறு உப்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் வந்து நீர் வந்து ஸ்டமக் சைடில் அக்குமுலேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் படுக்கும்பொழுது ட்ரைக் ஆஃப் சிவியராக வந்துட்டு எழுந்து உட்காந்துருவாங்க. அது காரணம் என்னென்னா வந்து அந்த நீர் வந்து லங்ஸில் போய் தங்கிடுது. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா நிறைய மெடிசன் கொடுத்தும் இவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு தடவை, சில சமயம் 2-3 தடவை கூட 1 வருஷத்தில் அட்மிட் ஆவாங்க. இது வந்து வெரி காமன். ஏன்னா வந்து அவங்க பம்பிங் ஃபங்க்ஷன் புவராக இருக்கிறனால அவங்களோட பாடி ரிக்குயர்மெண்ட்டுக்கு வந்து அந்த பிளட் சப்ளை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இஇசிபி வந்து ஒரு சிறந்த சிகிச்சை முறையாகும். ஏன்னா வந்து இந்த இரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்துது, அதாவது என்டையர் வெசல்ஸை டைலேட் பண்ணுது, யூரின் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அவங்களோட ஃப்ளூயிட் லெவல் பாடியில் குறைய ஆரம்பிச்சிடும், அவங்களால வந்து அந்த மூச்சு நல்லா விட முடியும், ரொம்ப தூரம் நடக்க முடியும். அந்த ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷனும் வந்து, அதாவது அந்த டெட் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து சில இடத்துல வந்து மசில்ஸில் வந்து டெட்டாக இருக்கும், சில இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கான்ட்ராக்ஷன் புவராக இருக்கும்.
ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினோன்னா அவங்களால ஒரு 10-15% ஆஃப் த ஹார்ட் ஃபங்க்ஷனை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இஇசிபி சிகிச்சை முறை வந்து இட் கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் எல்லா சிம்டம்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து மற்ற எந்த ப்ரொசீஜரும் நீங்கள் பைபாஸ் ஆன்ஜியோபிளாஸ்டி எந்த ப்ரொசீஜர் சொன்னாலும் அவங்களுக்கு பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம், ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இஇசிபி வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபு, அதுக்கப்புறம் இந்த ரிப்பீட்டடாக ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த மார்ட்டாலிட்டி, இது எல்லாமே வந்து இஇசிபி வந்து அவங்களுக்கு தடுக்க முடியும். நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட் வாசோ மெடிடெக் இஇசிபி சென்டர் நம்பர் 4/77 தந்தை பெரியார் ஸ்ட்ரீட் ECR நீலாங்கரை சென்னை 600115 வெப்சைட் www.healyourheart.com www.vasomeditech.com செல் 9003070065 நீங்கள் இசிபியோட எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அதோடைய சிகிச்சை அதோடைய என்னென்ன விதத்தில் நம்ம சிகிச்சை இசிபி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எது யாராவது பேஷண்ட்டுக்கு பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நிச்சயமாக எல்லாத்துக்குமே இசிபி வந்து எப்படிப்பட்ட ப்ரொசீஜர், அதில் என்னென்ன எந்த முறையில் பண்ணுறாங்கங்கிறது நிச்சயமாக நேயர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களாம். அதாவது இந்த ஹீலியோ ஹார்ட் இஇசிபி சிகிச்சை முறை, இது வந்து ஒரு நான் இன்வேசிவ், அதாவது வந்து சர்ஜரி இல்லாமல் இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படின்னா, இது ஒரு ட்ரீட்மெண்ட் பெட் இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் பெட்டில் வந்து பேஷண்ட் படுக்க வைக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளட் ப்ரெஷர் கஃப், நீங்கள் யூஸ்வலாக ஒரு டாக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா கையில் அந்த பிளட் ப்ரெஷர் கஃப் போடுவாங்க, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் கஃப் வந்து காலில் மூணு இடத்துல, லோவர் காஃபு, லோவர் தை, அப்பர் தை ரீஜன். அப்புறம் அந்த பேஷண்ட்டோட இசிஜியை வந்து மிஷின் ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் கையில் வந்து அந்த இருதயத்துக்கு எவ்வளோ ரத்த ஓட்டம் அதிகமாகிறது, உங்கள் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, அதை எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரோபுன்னு சொல்லுவோம், அதை ஃபிங்கரில் போட்டுருவோம். ஸோ இது எல்லாமே வந்து எஸ்டர்னல் தான். ஸோ கஃபும் எஸ்டர்னலு, ப்ரோபு, இசிஜி, இது எல்லாமே எஸ்டர்னல். அதனால தான் இது கம்ப்ளீட்லி நான் இன்வேசிவ், அறுவை சிகிச்சை அல்லாமல் சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆகிறது வந்து எவ்ரிடே 1 hour. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் வீதம் வந்து 35 நாட்கள் கண்டினியூஸாக, 6 நாள் பண்ணுவோம் ஒரு வாரத்துக்கு, அது மாதிரி வந்து 6 வாரங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்போ என்ன செய்கிறோன்னா, காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு வந்து அதிகப்படுத்துகிறோம். அதாவது உங்கள் இசிஜியை கணக்கிட்டு ஒரு மைக்ரோ செகண்ட் பீரியடுன்னு சொல்லுவோம், அந்த மைக்ரோ செகண்ட் பீரியடில் வந்து உங்கள் இருதயத்தில் இருக்க கொரோனரி ஆஃப் வெசல்ஸ், அந்த இரத்த நாளங்கள் வந்து விரிவடையும் பொழுது, அதாவது இந்த ஹார்ட் வந்து விரிவடையும் பொழுது அந்த இரத்த ஓட்டத்தை வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, நேராக அந்த இரத்த ஓட்டம் வந்து அந்த கொரோனரி வெசல்ஸு, அந்த இருதயத்துக்கு ரத்தங்களை கொடுக்கக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து ரத்தத்தை வந்து 1-2 மடங்கு அதிகமாக செலுத்த முடியும். அப்படி போகும்பொழுது நேச்சுரலாகவே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், 35 மணி நேரம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த இரத்த ஓட்டம் வந்து அதிகமான வெலாசிட்டிலையும் ப்ரெஷர்லேயும் போகிறனால சின்ன சின்ன வெசல்ஸை உருவாக்குது. ஏன்னா உங்களோட மெயின் வெசலில் பிளாக் இருந்ததுன்னா ரத்தம் அதிகமாகிறதுனால அந்த பிளாக்கை தாண்டி போகும், அதான் நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ தான் இந்த கொலாட்ரல் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த இரத்த ஓட்டத்தை அந்த அடைப்பை தாண்டி கொண்டு செல்கின்றது. மேலும் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்ட் வந்து சுருங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த கஃப் வந்து விரிவடைகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வெசல்ஸ் எல்லாமே டைலேட் ஆகும், உங்கள் காலில் இருக்க எல்லா வெசல்ஸும் டைலேட் ஆகும்போது ஹார்ட் வந்து அந்த டைலேட்டட் வெசலில் பம்ப் பண்ணும்போது ரொம்ப எஃபர்ட் போடுற தேவையில்லை. ஸோ வந்து உங்கள் ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஹார்ட்டுன்னு சொல்லுவோம், அதுவும் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஹார்ட்டும் குறைஞ்சிரும், ரத்த ஓட்டமும் அதிகமாகும்பொழுது அந்த பேஷண்ட் வந்து வித்தின் ஒரு 10 நாள்லேயே அவங்களுக்கு தெரியும், அந்த நெஞ்சு வலி, அந்த மூச்சு வாங்கிறது, அந்த சோர்வு தன்மை, அந்த படபடப்புன்னு வர்றது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 35 நாள் பண்ணுறது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ அதே நேரத்தில் வந்து ரெண்டு விதமான பேஷண்ட்டு வந்து நம்ம பண்ணுறோம். ஒன்று வந்து ஆஞ்சேனா, நீங்கள் சொன்னீங்க ஸ்டேபிள் பேஷண்ட்டு, ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது, அவங்க வந்து ஸ்டேபிள் ஆஞ்சேனா வித் நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு 220 ல் இருந்து ஒரு 240 வரையும் ப்ரெஷர் கொடுப்போம்.
அந்த ப்ரெஷர் வந்து முதல் நாள்லேருந்தே அதிக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்போம். அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது, இசிஜி எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றத வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் ஹார்ட் பீட் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி 1:1, 1:2 சொல்லிட்டு நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவோம். இன்னொரு குரூப் வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர், இவங்க வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் குரூப். ஏன்னா ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து 240-260 வரையும் இமீடியட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து ஒரு 96 விழுக்காடுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டினியூஸ்லி வந்து ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வேவ் ஃபார்ம், எவ்வளவு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு அதிகமாகுதுன்றதை வந்து கண்டினியூஸாக நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஃபங்க்ஷனுக்கும் ப்ரோட்டோக்கால் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எவ்ரிடே வந்து அவங்க பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் ரேட்டு, வெயிட்டு, மேலும் வந்து ஸ்பிக்மோகார்னு ஒரு டிவைஸ் வச்சுருக்கோம். அதன் மூலம் வந்து அவங்களோட வெசலோட ஸ்டிஃப்னஸ், அந்த பாடியில் இருக்க அவங்க ரத்த குழாயுடைய தடிப்புத்தன்மை, ஸ்டிஃப்னஸை வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதன் மூலம் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு ரத்த ஓட்டம் வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்துன்றத கணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ சில நேரத்தில் என்ன ஆகும், இந்த காலில் அழுத்தம் கொடுக்குறனால வந்து காலில் இருக்க வெசலுக்கோ அதாவது இருதய குழாயிற்கோ எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் எவ்வளோ ரத்த ஓட்டம் அதிகமாகுதோ அதே மாதிரி தான் இஇசிபிலையும் பண்ணுறோம். அதனால் வந்து இதில் எந்த வித பாதிப்போ எந்த ரத்த குழாய்க்கு பாதிப்போ இதனால வந்து ஏற்படுறது கிடையாது. நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட், வாசோ மெடிடெக் இஇசிபி சென்டர், No. 4/77, தந்தை பெரியார் ஸ்ட்ரீட், இசிஆர் நீலாங்கரை, சென்னை 600115. வெப்சைட் www.healyourheart.com www.vasomeditech.com Cell 900307065. இவர் பேஷண்ட் பேர் வந்து சமீர். இவர் புவனேஸ்வர்லேருந்து வந்திருக்காரு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தார். அவரோட பிரச்சனை என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா கார்டியாக் ரிஸ்க் ஃபேக்டரும் அவருக்கு கிடையாது. ஆனால் க்ரானிக் ஸ்மோக்கர். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த உடனே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணி எதனால் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எத்தனை வெசலில் வந்து பிளாக் இருக்குன்றத பார்க்குறதுக்காக ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்ததில் வந்து அவரோட மெயின் வெசல், அதாவது உங்களோட இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கறது வந்து 3 வெசல், எல்ஏடி, எல்சிஎக்ஸ், ஆர்சிஏன்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 வெசலில் வந்து கிரிட்டிக்கல் லீஷன், ஒரு வெசலில் வந்து 90%, இன்னொரு வெசல் வந்து டோட்டலாக 100% பிளாக் ஆகிருந்தது. ஸோ அதனால தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதுன்றது டெஃபினட்டாக ப்ரூவ் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே சர்ஜரி பண்ணுங்கன்னு அவருக்கு பேஷண்ட்டுக்கு சொன்னாங்க. இப்போ என்னென்னா, அந்த சர்ஜரிக்கு முன்னாடி எக்கோ எடுத்து பார்த்ததில் வந்து ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து 34% தான் இருந்தது. ஸோ புவர் ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன்னா உடனே பேஷண்ட்கிட்ட வந்து ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரியில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா, எனக்கு பைபாஸ் சர்ஜரி வேண்டாம், எனக்கு மருந்து மாத்திரையே கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணதுனால மருந்துகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து அவரால் கொஞ்சம் கூட நடக்க முடியல, மூச்சு வாங்குறது அதிகமாகிடுச்சு. உடனே அவரே நெட்டில் சர்ச் பண்ணி இஇசிபி ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு சென்னையில் வந்து என்னை பார்த்தார். பார்க்கும்பொழுது நாங்கள் மறுபடியும் அந்த ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டு பார்த்தோம், அவரோட எக்கோ வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தோம். ரிப்பீட் பண்ணி பார்த்ததுலேயும் எக்கோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தது, 30-33% தான் இருந்தது. அதே மாதிரி 2 வெசல்லையும் அடைப்பு வந்து ரொம்ப சிவியராக இருந்தது. பேஷண்ட்டும் வந்து கொஞ்ச நேரம் கூட அவரால் நடக்க முடியல, பெயின் அதிகமாகவே இருந்தது. சரி, இஇசிபி சிகிச்சை இப்போ வந்து இதை மாதிரி பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ண முடியாது, இல்லைனா என்னால் பண்ண முடியாதுன்னு பேஷண்ட் சொன்ன பிறகு அவங்களுக்கு வந்து இந்த இஇசிபி மட்டும்தான் ஒரு அப்ரூவ்டான சிகிச்சை முறையாகும். ஸோ அவருக்கு வந்து இஇசிபி சிகிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15-20 நாள்லேயே அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ 35 நாள் முடிஞ்ச பிறகு பேஷண்ட் வந்து சிம்டமேட்டிக்காக, அதாவது சிம்டம்னா அந்த நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறது, அது எல்லாம் வந்து நல்லா குறைஞ்சி அவரால் ஒரு 45 நிமிஷம் வந்து நடக்க முடிஞ்சுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால எக்கோ திருப்பி பண்ணோம்.
அந்த எக்கோ பண்ணி பார்த்ததில் அவரோட சிவியர் எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது 35%லேருந்து இப்போ அவரோட எக்கோ ஃபங்க்ஷன் வந்து 65% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு அஸ்டானிஷிங் இம்ப்ரூவ்மெண்ட்டு. யூஸ்வலாக வந்து நம்ம இஇசிபி சிகிச்சை முறை, அதாவது இருதய செயலிழப்பு ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா ஒரு 10-15% வரையும் நம்ம வந்து ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு சொல்லுவோம். அது வந்து மோஸ்ட்லி எல்லா பேஷண்ட்டுக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. அந்த 10-15% அச்சீவ் பண்ணாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு வாங்குறது கம்மியாகிடும், மாத்திரைகளை குறைச்சிடலாம், ரெகுலர் வாக்கிங்க்கு போக முடியும், அந்த தூக்கம் வர்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு திரும்பி வந்துடும். இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் 42 வயசு தான். ஸோ அவருக்கு வந்து 35%லேருந்து ஒரு 42-43% இருந்தாலும் ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்னா ஒரு 42 வயதுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் பண்ணுவாங்க. ரொம்ப தூரம் நடக்கணும், ரொம்ப தூரம் ஏதாவது வேகமாக ஓடணும், நிறைய வேலைகள் செய்யணும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு மறுபடியும் மூச்சு வாங்குறது நெஞ்சு வலி வரலாம். ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு அஸ்டானிஷிங்காக 33-65% வரையும் இஎஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஹைலி அப்நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த பேஷண்ட்டுக்கு நார்மல் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்தது. மைசெல்ஃப் சமித் பாடி, எஸ் 42 இயர்ஸ் ஓல்ட், ஃப்ரம் புவனேஸ்வர், ஒடிசா. இட் வாஸ் 31st December 2016, டைம் அரவுண்ட் வில் பி சம் 9 o'clock night, when my friends and I was getting ready to participate in one party, I experienced pain in my chest. Gradually it increased and I was asked to admitted in hospital in Bhubaneswar. Then I was referred to undergo this angiogram. Finally I found that I have got blockage in my two arteries, one is 90%, another is 100%. Then the doctor suggested me to go for the bypass surgery. Like that I was sitting and I was searching for that video of bypass surgery, how it is done, to know that. In fact, I came through this word EECP, that something, one innovative treatment procedure is there for natural bypass surgery. Then I followed the Wikipedia. Whatever I read in Wikipedia, I was convinced that that's such kind of technology can work for heart. Then I was searching for the EECP center near my location. So I got that Chennai was the near location to my to Bhubaneswar. Then I got through this, I came through this EECP center, Heal Your Heart, Dr. Ramaswamy. So after 10 days or 15 days, my treatment, I experienced something miraculous. In fact, before taking this treatment, I was unable to walk for 5 minutes. After 10 days, when I came here, one treatment was going on. That means there was no vacancy. My doctor said me that, okay, you just go to the sea beach, you can enjoy and come back. And he said me that, that sea beach is just nearby, walking distance of 2 minute distance. But when I reached at the sea beach, it was around 2 kilometers I experienced. Then my doctor called me that, where are you? And I said that, sir, I'm on the road, I'm coming. But you said that this is only 2 minutes walk, walking distance, but it is around 2 kilometers. My doctor said that, okay, just don't worry, casually walk. I came back. And that day, I could know that I can walk for 2 to 3 kilometers, 4 kilometers, 5 kilometers. And I got back that ability. And that day only, I thought Dr. Ramaswamy is an angel. So after this treatment, 2 months later this treatment, I came here again and I underwent that nuclear scan. The doctor of that government hospital in Chennai, he said that you have only 2% abnormalities, otherwise you are very good. Your heart is now of a 30 years old, young. So however, I am feeling very well now. And recently, I underwent one echo also, that shown again, that is my heart function rate is 60%, which normally my doctor said that this is the normal range the people should have. And I praise Dr. Ramaswamy
and that heal your heart. இப்போ நிறைய பேஷண்ட் என்னென்னா இருதய செழப்பு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொன்ன உடனே நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க எங்கேயும் வெளியே போகிறதில்ல அந்த மாதிரி இருக்க தேவையில்லை இப்போ இந்த புதிய சிகிச்சை முறை இஇசிபி சிகிச்சை முறையினால் வந்து இருதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதன் மூலம் வந்து டெஃபினட்டாக அந்த பம்பிங் ஃபங்க்ஷனை வந்து மார்ஜினலாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால இருதயத்தோட மசில் வந்து கம்ப்ளீட்டாக இறந்துருது ஸோ அந்த டெட் டிஷ்யூ வந்து ஃபைப்ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த டிஷ்யூவை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருந்த பேஷண்ட்டுக்கும் அந்த டெட் மசிலை சுற்றி இருக்க செல்ஸ்லாம் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக போகாதனால வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கும் அதனால தான் உங்களோட ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது ஸோ அந்த செல்லுக்கு வந்து நேச்சுரலாக போகிறத விட 2-3 மடங்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக கொடுக்கும் பொழுது அதாவது இந்த இஇசிபி சிகிச்சை முறையில் வந்து அதுதான் செய்கிறோம் அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த செயல் இழந்த செல் வந்து மறுபடியும் வந்து ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வருது ஸோ அப்படி வரும்பொழுது உங்களோட ஓவரால் பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இப்போது சில பேஷண்ட்டுக்கு வந்து அரவுண்ட் 10-15% சில பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நார்மலைஸும் ஆயிருக்கு அந்த மாதிரி தான் சில பேஷண்ட் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போது ஸோ எல்லாருக்கும் அப்படி ஆகாமல் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் செய்கிற எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சாலே அவங்களோட லைஃப் ஸ்டைல் மறுபடியும் வந்து பழைய நிலைக்கு டெஃபினட்டாக கொண்டு போக முடியும் அதனால் வந்து அந்த இருதய செழப்பு இருக்கவங்களுக்கும் வந்து எல்லாமே முடிஞ்சிருதுன்னு இல்லாமல் இந்த இஇசிபி சிகிச்சை முறை செய்து கொண்டால் டெஃபினட்டாக அவங்க பயன்பெறுவார்கள் எனக்கு ஒரு 6 மாதமாக வந்து நடந்த நெஞ்சு வலி வரும் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் நான் டாக்டரை போய் பார்த்தேன் டாக்டர் பார்த்ததுக்கு அவங்க வந்து ஆஞ்சியோகிராம் தான் பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஆஞ்சியோகிராமுக்காக வந்து எக்கோ டெஸ்ட்டு எடுத்து பார்க்கும்போது எக்கோவில் வந்து எனக்கு 30-35% தான் ஹார்ட் ஃபங்க்ஷனுங்க இருந்தது அதுக்கப்புறமா வந்து டாக்டர் சொன்னார் நீங்கள் எக்கோ டெஸ்ட் பண்ணால் தான் ஆஞ்சியோகிராம் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுன்றது சொல்ல முடியும்னாங்க இந்த விஷயத்தை வந்து எங்கள் சன்னு கிட்ட நான் சொன்னப்போ எங்கள் சன்னு சொன்னார் வேண்டாம் உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால பிரச்சனை வரும் அதனால் அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னாரு அதன் பிறகு தான் என்னுடைய சன் வந்து சாருடைய அட்ரஸு நெட்டில் பார்த்து அப்புறமா சாருடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாரை போய் பாருங்கள் இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு குணம் ஆகுது அப்படின்னாரு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாரை பார்த்தேன் சாரை வந்து பார்த்ததுக்கப்புறமா சார் சொன்னார் சரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு அதன் பிறகு ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 35 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்ச பிறகு மறுபடியும் எக்கோ எடுத்து பார்த்தப்போ 45% வந்து எனக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனுங்க இருக்குது இப்போ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கு நல்ல முறையில் நல்லா நடக்க முடியுது ஆக்டிவாக இருக்கேன் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட் வாசோ மெடிடெக் இஇசிபி சென்டர் நம்பர் 4/77 தந்தை பெரியார் ஸ்ட்ரீட் இசிஆர் நீலாங்கரை சென்னை 600115 வெப்சைட் www.healyourheart.com www.vasomeditech.com Cell 900307-0065